ஹாய், நான் உங்கள் செந்தில்ராஜ். உங்களோட இந்த தளத்தில், டிஜிட்டல் தளத்தில் உங்களோட வந்து இணையதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட கருத்துக்களையும் தொகுப்புகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஸோ நான் எப்பயுமே ஒரு கடந்த ஓராண்டுகளாக நான் இங்கிலீஷில் சில விஷயங்களை மருத்துவ சம்பந்தமாகவும், மருத்துவ ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, மருத்துவ பிரதிநிதிகள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் ஃபார்மா மேனேஜர் அவங்களுக்காக சில நாலேஜ் செஷன்ஸை வந்து நான் யூடியூப் சேனலில் என் மூலியமாக போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போது தமிழையும் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கருத்து வந்து உங்களிடமிருந்து வந்தது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட நாலேஜ் மற்றும் நான் கற்றுக்கொண்டு டெய்லி டெய்லி படிக்கிற விஷயங்களையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நான் என்ன தலைப்பு எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த மருத்துவ பிரதிநிதி, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா ரொம்ப பேருக்கு யார் அவங்க என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னுங்கிறதே ஒரு சொசைட்டியில் தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸரோ, இல்லை பேங்க்கில் சேல்ஸ்மேன் ஆஃபீஸரோ, இல்லை வந்து வேறு எந்த ஒரு கம்பெனி, ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸோ, இல்லை வந்து எஃப்எம்சிஜி சேல்ஸோ, இந்த ஒரு நிறுவனத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய நிறுவனம் இருக்கலாம், அந்த நிறுவனத்தில் சேல்ஸ் ஆஃபீஸராகவோ, இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும், அவங்க இந்த சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தான். ஸோ அவங்க வந்து மிச்சம் எல்லா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கூட வித்தியாசமானவர்கள். அது எப்படி என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது எப்போ உருவாச்சு, எதனால வந்தது, அது முதல் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த உலகத்தில் யார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம வந்து இப்போது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னா யார், மருத்துவ பிரதிநிதிகள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பகிர்றதில் எனக்கு வந்து மகிழ்ச்சி. ஏன் என்றால் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக பணிபுரியும் நபர்களுக்கே மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது மருத்துவ பிரதிநிதிகளின் புரிதல் கம்மியாக இருக்குது. ஓகே, அது போதாத குறைக்கு நம் சொசைட்டியில் வாழும் பல்வேறு இன மக்கள்களுக்கு ஒரு மருத்துவ பிரதிநிதிங்கிறவர் என்ன, அது அவர் யார் அப்படின்னு தெரியாது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ முயற்சி. அதாவது இப்போ விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அப்போ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி யாருமே கிடையாது. 19th century தான் இந்த மருந்துகள் பற்றி ஒரு விவரம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த முதலாம் லைக் போர், உலக போர் அப்போது இது பிரபலமாச்சு. ஓகே, அப்போது ஒரு ஃபஸ்ட்டு ராஷ் அப்படின்னுங்கிற, லா ஹாஃப்மேன் ரோஷ் அப்படின்னுங்கிற ஒரு கம்பெனி தான் இந்த மருந்துகளை ட்ரேட் உலக லெவலில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தது. அது ஒரு பன்னாட்டு கம்பெனி. இந்த கம்பெனிக்குல ஃபஸ்ட்டு ஓகே ஜப்பானில் ஒரு மருத்துவ பிரதிநிதிகளை ஃபஸ்ட்டு பர்சனாக போட்டாங்க. அப்போது அந்த ஃபஸ்ட்டு பர்சன் ஹூ பிகம் அ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் த வேர்ல்டு இஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் வந்து ஷொஹாய் நீனோமியா. ஓகே, ஷொஹாய் நீனோமியா. அவர் வந்து 1912 அவர் வந்து ராஷ் என்கிற ஒரு பெருநாட்டு கம்பெனினால் ஒரு மருத்துவ பிரதிநிதியாக ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் செஞ்சாங்க. ஸோ அவர் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் டாக்டரை போய் சந்தித்து அந்த கம்பெனியோட மருந்துகளை போய் பேசினார். ஓகே, இந்த மருந்து இந்த இதுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத போய் ஜஸ்ட் பேசினார். அப்போது பேசுகிறது வந்து ஒரு உரையாடலாக மட்டும்தான் இருந்தது. அப்போ முதல் முதலாக ஒரு அட்டையை வச்சோ எதை வச்சோ அவனால் பேச முடியல. அப்போது 1916 பரஸ் வெல்கம் என்ற கம்பெனி, இப்பொழுது அது வந்து பெருநாட்டு கம்பெனியாக மாறிவிட்டது. ஸோ அது GSK சொல்லுவாங்க இப்போது. அப்போது ஃபஸ்ட்டு பரஸ் வெல்கம் அங்கிற கம்பெனியில் ஒரு ஊழியராக இருந்த ஒரு மருத்துவ பிரதிநிதி தான் ஃபஸ்ட்டு போய் ஒரு அட்டையை காமித்து அதை வந்து அவர் ப்ராடக்டை ப்ரமோட் செஞ்சார். ஸோ அந்த நபர் தான் டீடைலிங் மேன் என்று அழைக்கப்பட்டார். ஸோ ஃபஸ்ட்டு டீடைலிங் அது வந்து 1916 நடைபெற்றது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் தாண்டி போயிடுச்சு. இன்னமும் நம்ம மருத்துவ பிரதிநிதிகளாகட்டும், இல்லை மருத்துவ பிரதிநிதிகள் மேனேஜர்ஸ் ஆகட்டும், இல்லை ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் உலகளாவிய லெவலில் இன்னமும் டீடைலிங்கிற கான்செப்ட் போயிட்டு தான் இருக்குது. ஓகே, அதை மாற்ற முடியாது. ஏன்னா அதோட களத்தை மாற்றிருக்கலாம், பேப்பர்லேருந்து போர்டு ஆகிருக்கலாம், போர்டிலேருந்து எலக்ட்ரானிக் மீடியம் ஆகிக்கலாம். ஓகே, ஆனால் டீட்டெயிலும் மாறல. அதே மாதிரி மருத்துவ பிரதிநிதிகள்ங்கிற ஒரு ஜாப் ப்ரொஃபைலும் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலே எல்லா ஆர்கனைசேஷனும் அதை கை வச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மருத்துவ பிரதிநிதிகள்ங்கிற ஒரு வேலையும் இன்றும் 100 ஆண்டுகளுக்கு மேலே இன்றும் அது
நடைமுறையில் இருக்கிறது. இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் கூட அது நடைமுறையில் தான் இருக்கும். அப்போ முதல் மருத்துவ பிரதிநிதி அவரோட ஹூ இஸ் தட் அப்படின்னா, யார் அந்த மருத்துவ பிரதிநிதி, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தன் கம்பெனி இருக்கிற ப்ராடக்ட்களை போய் ஒரு டாக்டரிடம் ஓகே சயின்டிஃபிக்காக பேசி அதை விற்கிறதுக்காக அவர் முயற்சி செய்தார். ஓகே, ஏன் சயின்டிஃபிக்காக அப்படிங்கன்னா, அந்த காலத்தில் சயின்டிஃபிக்காக எவிடன் பூர்வமாக சொன்னால் மட்டும்தான் டாக்டர்னால் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த காரணத்தினால அவங்க சயின்டிஃபிக்காக ஒரு ப்ராடக்டை போய் டீட்டெயிலிங் பண்ணி தான் அந்த ப்ராடக்டை டாக்டர் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனாக ஓகே சீட்டாக எழுதி தருவார். ஓகே, இப்படி தான் முத முதல் நம்மளோட மருத்துவ பிரதிநிதிகளை பற்றி ஒரு வரலாறு உங்ககிட்ட நான் வந்து பதிவு செய்யணும்னு நினச்சேன். ஸோ யார் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. ஓகே, அப்போ காலங்கள் மாறிட்டே தான் இருக்குது. ஸோ கடந்த 100 ஆண்டுகளாக இந்த மருத்துவ பிரதிநிதிகள் என்ற ஒரு வேலைப்பாடு அப்படியே தான் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் வேலைப்பாடுகளும் வேலை செய்யும் முறைகளும் பார்த்திங்கன்னா மாறிக்கொண்டே இருக்குது. ஏன்னா டிமாண்ட் வேறு மாதிரி இருக்கிறதுனால அது மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ மொதல் சயின்டிஃபிக்காக போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசினா ப்ராடக்டை பற்றி, அந்த கம்பெனி சார்ந்த ப்ராடக்டை பற்றி நான் டாக்டர்கிட்ட பேசினா அவங்க கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. கரெக்டுங்களா? இப்போ இப்போ யார் மருத்துவ பிரதிநிதி? ஓகே, ஸோ மருத்துவ பிரதிநிதினா யார், அவர் என்ன வேலை பண்ணுறார்? இப்போ அப்போது நம்மளுக்கு மருத்துவ பிரதிநிதிகள் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக போய் ஒரு கஸ்டமர் யார் நம் கம்பெனியின் மருந்துகளை உபயோகிப்பார்களோ அப்படின்னா பார்த்திங்கன்னா அது வந்து நோயாளிகள் தான், பேஷண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் உபயோகிப்போம். ஆனால் அவங்கள நம்ம பார்க்க முடியுமானா? பார்க்க முடியாது. அப்போ யாரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, யார் நம் மருந்துகளை எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, யார்கிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க, நோயாளிகள் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ். அப்போது இங்கே நம்ம டாக்டர்ஸை பார்க்கணும். ஸோ டாக்டர்ஸை பார்த்து நம்ம மருந்துகளை நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு மருத்துவ பிரதிநிதிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்போ இதில் யாரை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் நம் கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்டை எடுத்துக்கொண்டு டாக்டரிடம் சென்று அவரிடம் தன் ப்ராடக்டை ப்ரமோட் செய்து அந்த ப்ராடக்ட்டு கெம் மெடிக்கல் ஷாப்பிலும் தன் டீலர்களிலும் அவைலபிள் இருக்கா என்று அதை உறுதி செய்த பிறகு பேஷண்ட்டுக்கு டாக்டர் எழுதிய சீட்டு இருக்கிற மருந்து கிடைக்குதா என்று உறுதி செய்யுது. அதுக்கப்புறமா கம்பெனி கொடுக்கும் தன் இலக்கை, அதாவது டார்கெட் என்று சொல்வார்கள், அதை அடைவதற்கு அவர் முயற்சி செய்து அவர் முற்றிலும் அதை அடைவார். இந்த வழியெல்லாம் பண்ணும். ஸோ இதுதான். அப்போ இதில் வந்து ஒரு சயின்ஸ் மட்டும் இல்லை, பல்வேறு ஸ்கில் செட்ஸ், அதாவது நாலேஜ் ஸ்கில்ஸ், சயின்ஸ் மாத்திரம் கிடையாது, சயின்ஸையும் தாண்டி பல்வேறு வேலைகள் பாடுகள் ஸ்கில் செட்ஸ் இந்த நபருக்கு தேவைப்படுகிறது இப்போ இருக்கிறவருக்கு. ஏன் கேட்டீங்க எடுத்துக்கிட்டால் அதில் ரொம்ப வேறுபாடு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மருந்து பற்றி முன்னாடியெல்லாம் மருத்துவ பிரதிநிதிகளுக்கு தான் அதிகமாக தெரியும். ஆனால் இப்போது டாக்டர்ஸ்க்கு மருத்துவ மருந்துகளை பற்றி அதிகமாக தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இணையதளம். அப்போது ஒரு இணையதளத்தில் போயிட்டு அவர் சர்ச் பண்ணால் அதை எடுத்துடுறாரு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு டேட்டா ரிசர்ச் பண்ணாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 51% டாக்டர்ஸ்க்கு முன்கூட்டியே மருந்துகளை பற்றி விவரங்கள் தெரியுது அப்படின்னுக்கிறாங்க. ஓகே, அப்போது நம்ம வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறுபடுது. ஸோ மருத்துவ பிரதிநிதிகள் முன்னாடி மாதிரி ஜஸ்ட்டு போய் ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறது தவிர அவர்களுக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது கம்பெனியாட்டும், அப்படி கம்பெனி செய்யவில்லை என்றால் அந்த மருத்துவ பிரதிநிதியாகவே முன்னிறுத்தி அவரை தன்னாகவே வளர்த்து கொள்ளுமாறு அவர் அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்போ தான் அவர் அந்த மருத்துவத்துறை, மருத்துவ கம்பெனியிலையும் இல்லை ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் அவர் மேம்பட்டு சர்வைவ் ஆக முடியும். ஸோ இந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போ நான் இந்த காணொலியில் தெரிவித்தது என்ன என்றால், மருத்துவ பிரதிநிதிகள் என்கிறவர் எப்போ உருவாக்கப்பட்டார், அந்த வேலைப்பாடு எப்போ உருவாச்சு, யார் முதல் இந்த உலகத்திலேயே முதல் மருத்துவ பிரதிநிதியாக இருந்தார், அவர் என்ன வேலை செய்தார், எப்பொழுது மருத்துவ பிரதிநிதியினால் டீட்டெயிலிங் என்ற செயல் செய்யப்பட்டது, அது எந்த கம்பெனியினால், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்றும் இந்த மருத்துவ பிரதிநிதிகளாகட்டும் இல்லை நம்மளோடு இந்த டீட்டெயிலிங் என்கிற ஒரு பணியாகட்டும் மாற்றம் அடையவே இல்லை, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த 2 நபர் மருத்துவ பிரதிநிதிகளாகட்டும் அல்லது டீட்டெயிலிங் ஆகட்டும் இது மாறப்போவது இல்லை. ஸோ நீங்கள் மருத்துவ பிரதிநிதிகளாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுங்க. இதில் பல்வேறு பயன்களும் இருக்குது. ஸோ மருத்துவ பிரதிநிதி ஆகிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன் இருக்குது, அதுனால் மிச்ச கம்பெனியில் இருக்கிற சேல்ஸ் மேன் ஆர் ஆஃபீஸர்ஸ், சேல்ஸ் ஆஃபீஸர் ஆர் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கூட மருத்துவ பிரதிநிதிகளாக என்ன ஒரு வித்தியாசப்படுதுங்கிற விஷயங்களை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஓகே, இப்படிக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செந்தில்ராஜ்.
தேங்க்யூ வெரி மச், மிக்க நன்றி.